திருவாரூர் மாவட்டம் புலிவளம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது மனைவி மாரியம்மாள் 5 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். கர்ப்பம் தரித்த 5வது மாதத்தில் கர்ப்பிணியின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து கொடுக்கும் வைபவம் ஒரு சில பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாரியம்மாளுக்கு மருந்து கொடுக்கும் வைபவத்திற்கு ஏற்பாடு செய்தார் கணவர் விக்னேஷ். உறவினர்கள் நண்பர்களை அழைத்து விருந்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். விருந்தில் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், கருவேப்பிள்ளை சாதம், லெமன் சாதம் என விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டன. அத்துடன் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணியும் பரிமாறப்பட்டது. சிக்கன் பிரியாணியை வயிறு முட்ட சாப்பிட்ட உறவினர்கள் அனைவரும் சில நிமிடங்களிலேயே வயிறு கோளாறு மற்றும் செரிமான பிரச்சினைகளினால் அவதிப்பட்டுள்ளனர். மருந்து கொடுக்கும் நிகழ்ச்சி முடிந்து உறவினர்கள் அனைவரும் வீடு திரும்பிய பின்னரும் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகளால் அவதியுற்றுள்ளனர். விக்னேஷின் மனைவி மாரியம்மாளும் இதே பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவரை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக உறவினர்கள் 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் முருகன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியதும் உறவினர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதுகுறித்து திருவாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் இதுபோன்று பல ஹோட்டல்களில் கெட்டுப்போன கோழிக்கறியை உணவுக்கு பயன்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் ஆய்வு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, கெட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்துவது மட்டும் குறைந்த பாடில்லை. பொறுப்பற்ற சிலரின் தவறால் சந்தோஷமான ஒரு நிகழ்வு மிகப்பெரிய சோகத்தை இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உணவில் கலப்படம் செய்பவர்கள் இனியாவது சிந்திப்பார்களா? இதுபோன்ற சோகங்களும் உயிரிழப்புகளும் தொடராமல் இருக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது.